அடுத்த கேள்வி கடவுள் நிலை என்பது நான் அல்லது தானாக நான் அல்லாது தானாக ஆளுறக்கத்தில் பேரிருப்பு பேரறிவு பேருணர்வாக இருக்கும் நிலை என்பது தெள்ளத் தெளிவாக உணர முடிகின்றது இந்த விழிப்பு நிலையில் வரும் ராகம் துவேஷம் கண்டிப்பாக இல்லை என்பதாலும் அங்கு எங்கே ஆழ்ந்த உறக்கத்தில் அப்புறம் கோபம் காமம் போல அன்பும் கருணையும் கூட வெறும் பொய்யாக அல்லவா இருக்கக்கூடும் எனவே கடவுள் அன்பு நிறைந்தவர் கருணை மிக்கவர் என்பது மட்டும் உண்மையாக இருக்க சாத்தியமா இதுக்கு பதில் சொல்லிடுவோம் ஆழ்ந்த வரக்கத்துல நீங்க பிறந்தவரே இல்லை கடந்த நிலை அதுதான் கடவுள் நிலை நீங்க என்ன சொல்றீங்க அதை விழிப்பு நிலையில கெட்ட அதாவது என்ன விருப்பு வெறுப்புகள் மேன்மை கிழமைகள் மான அவமானங்கள் நல்லது கெட்டதுகள் துக்கங்கள் புகழ்ச்சி கட்சிகள் வளமை பணத்தில் வளமை பணத்தில் ஏழ்மை பணம் இல்லாமை புகழ் இல்லாமை இகழ்ச்சியாக அவமானப்பட்டு கிடக்கும் தன்மை இப்படி இப்படின்னு இந்த உணர்ச்சிகள் விழிப்பு நிலை உணர்ச்சிகள் இது இல்லாமல் அன்பும் கருணை பாசம் அது புரியுதுங்களா மனித நேயம் சேவை செய்தல் எல்லாத்தையும் சேர்த்துங்களா ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்தல் எல்லாம் சகலமும் இது மாத்திரம் உண்மையா இருக்குமா எங்க ஆழ்ந்த உறக்கல ஆழ்ந்த உறக்கம்ன்றது ஒரு பெரிய இல்லாத கடவுள் தன்மை அதுதான் நம்ம சொரூபம் பெரிய இருப்புன்னு ஏன் சொல்றோம் அத ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு க்ஷணம் நீங்க எவ்வளவு ஒரு மூணு மணி நேரம் தூங்குறீங்க வச்சுக்கோங்க மூணு மணி நேரத்துல ஒவ்வொரு க்ணமும் மூணு மணி நேரம்ன்றது விழிப்பு நிலையை வச்சு சொல்றோம் மூணு இன்ட்டு அறுபது நிமிஷம் நூத்தி எண்பது நிமிஷத்துல எங்கேயாவது ஒரு வினாடியில அந்த பேரிருப்பு மையமாக நீங்க இல்லைனாலே பேரிருப்பு நீங்க இல்லைனாலே நீங்க பேரறிவு நீங்க இல்லைனாலே பெரிய உணர்வு அது வந்து வெறும் இருட்டு பொந்து கிடையாது அது நம்மளுடைய சகஜமான நிலை அங்க இது எப்படி வந்துரும் கருணை அன்பு காதல் பாசம் பரிவு இரக்கம் தயை பெருந்தன்மை பேருபகாரம் சேவை என்னங்க இப்படிங்க வரும் இது எல்லாம் பச்சை பொய்ங்க எல்லா வார்த்தைகள் இல்லைங்க விழிப்பு நிலையில வார்த்தை விழிப்பு நிலை தான் இல்லையே பிறந்தவனாவே இல்லையே பிறந்து எழுந்து இங்க வந்து இதை உணராததுனால அதை அப்படியே பார்க்க தெரியாததுனால வந்த வினைகள் தானே வந்து இந்த கேள்வியே இங்க இந்த மெய்ஞான கல்வியாகவும் இது கற்பிக்கப்படலைல்ல அதுதானே வந்த ப்ராப்ளம் அதனால ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு நொடி நொடிய ஆயிரத்துல ஒரு பங்கா கூட வகுங்க ஒரு ரன்னிங் ரேஸ் போடுறவங்களுக்கு ஆயிரத்துல ஒரு பகுதியா வகுத்து சொல்றாங்க அதாவது அஞ்சு நிமிஷம் எழுபது முப்பது வினாடிகள் அப்புறம் நானோ செகண்ட்ஸ் அறுநூத்தி எழுபத்தி ஆறு நானோ செகண்ட் அப்படின்னு எல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கா இல்லோட்டி ஃபோர்டீன் பில்லியன் இயர்ஸ் தான் இருக்காங்க சொல்லுங்க இத மனித அத்தனம் தான் உணர முடியும் ஸோ அங்க ஒண்ணுமே இல்லை அதனால பாசிட்டிவ் குணங்களும் கிடையாது பெருந்தன்மையான ஐஸ்வர்ய குணங்கள்னு ஒரு குணங்கள் கிடையாது கெட்ட குணங்கள்னு சொல்லப்படுற கெட்ட உணர்ச்சிகள்ன்றது கெட்ட உணர்ச்சிகளும் கிடையாது எதுவுமே கிடையாது காமம் கோபம் அன்பு எதுவுமே கிடையாது பாசம் கருணை சேவை நல்லது கெட்டது துன்பம் இன்பம் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அடுத்தது மேலும் ஒரு பிராணி வதைப்படும் போது நம்முடைய ஆழ்மனத்தில் இருந்து எழும் ஓர் உணர்வாக வரும் கருணையும் காருண்யமும் பொய்யோ அதுவும் ஒரு சாதாரணமான உணர்ச்சியாக எண்ணி விளக்க வேண்டிய உணர்ச்சி தானோ கோபத்தை விளக்குவது போல உணர்ச்சி தானோ எல்லா உணர்ச்சிகளுமே பொய் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும் உள்ள கடந்து ஒரே உபதேசமான தமிழ்நாட்டுல சொல்லப்படுகின்ற ஒரே உபதேசமான கட ஹைபன் உள்ள அதை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் உள்ள நிக்கணுங்க உங்களுக்கு வந்து ஒரு பிராணி சித்திரவதைப்படுது பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பண்ண முடிஞ்சா பண்ணுங்க சித்திரவதை ஆக்சுவலாக பிராணி படலை நீங்கள் தான் சித்திரவதைப்பட்டு இருக்கு உங்களுக்கு புரியணும்னு பார்க்குறீங்கல்ல அது ஏன் சித்திரவதை படணும் அதுக்கு வலிக்குமே அதனோட வலி உங்க உடம்புல ஏன் தெரியணும் உங்க உடம்புல ஏன் தெரியணும்னா உங்ககிட்ட வந்து எல்லாம் பாஸ்ட் ரெக்கார்டா இருக்கு புத்தியில் இருக்கு சாஃப்ட்வேரில் எல்லாம் கிடக்கும் அப்படியே கண்டும் காணாம இருக்குதுன்னு நான் சொல்லலை உண்மை இல்லை எல்லாமே உண்மை இல்லை பண்ண முடிஞ்சா போய் பண்ணணும் அவ்வளவுதான் பண்ணிட்டு பண்ணின பண்ணும் பார்க்கணும் ஆக்சுவலா சொல்றீங்கல்ல ஒரு பிராணி வதைப்படும் பொழுது கோபத்தை இருந்து நான் விளக்குற மாதிரி அந்த பிராணி மேல வச்சிருக்கிற காரூணியத்தை கூட நான் விளக்கணுமா இதுதான் உங்க கேள்வி யாரு காருண்யம் யாரு அதனுடைய சித்திரவதையை தனக்குள்ள அனுபவிக்கிறவன் அதை பார்த்துக்கிட்டே போய் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அந்த கதாபாத்திரம் அந்த பிராணியனுடைய சித்திரவதையை தனக்குள்ள அனுபவித்தது என்றால் அந்த உணர்ச்சியோட போய் உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணுங்க பண்ண முடியல ஏன்னா பண்ண முடியாமல் நீங்க தவிப்பதையும் பாருங்க யார் தவிக்கின்றார்கள் எல்லா உணர்ச்சியையும் வந்து வெறும பாருங்க அந்த உணர்ச்சி ஆழ்ந்த உறக்கத்துல இல்லையே சோ இங்க வந்து நீங்க மற்றரும் கர்மான்னு சொல்லப்பட்ட பழைய பதிவுகள்ல இருந்து வரல உங்க தான் நீங்க பாக்குறவராகவும் இருக்கீங்க நீங்க பார்க்கற காட்சியும் அதை பார்ப்பவரும் ரெண்டும் ஒன்னே பார்ப்பவர் தான் காட்சி காட்சி தான் பார்ப்பவர் ஒலி தான் கேட்பவர் கேட்பவர் தான் ஒலி எல்லாம் ஒண்ணுதான் ரெண்டுத்தையும் உற்பத்தி பண்ணுவது இரட்டை உணர்ச்சிகளாக ஒன்னு ஒன்று உற்பத்தி பண்ணுவது பழைய பதிவுகள் அது பிரபஞ்சமனமாகவே இருக்கு உங்க எதிர்க்க ஒரு தெரியற ஒரு பிராணின்றது வந்து இந்த கணக்கை வச்சிருக்கு உங்களோட நீங்க இந்த மாதிரி அனுபவிக்கணும் ஆனா இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்டு தெளியிறது ரொம்ப முக்கியம் அதனால கேள்விகள் அனைத்தையும் மிச்சம் வைக்காமல் கேட்டு அனுப்பி கொண்டே இருங்கள் முடிந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன் பிரபஞ்சமே பழைய வாசனை பதிவுகளாக தேக லோக சாஸ்திர வாசனை பதிவுகளாக இங்க இருக்கு இதுல வந்து வாய்ப்பு கொண்டவன் இந்த மாதிரி கேள்வியை கேட்டு தன்னைத்தானே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியவன் தான் இப்ப பண்ண முடிஞ்சா பண்ணுங்க பண்ண முடியலையா பண்ண முடியாம அனுபவிக்கிறீங்களா துக்கம் அனுபவிக்கிறீங்களா என்னால பண்ண முடியாம போச்சு பண்ண முடியாம போச்சு பண்ண முடியாம அந்த மாதிரி தவிக்கிறவன் யாரு அவன் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தானா சோ ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற தன்மை அது பதிக்கல இது வந்து தனியாக அந்த ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற நம்மளுடைய சொரூபத்தினுடைய ஒரு பெரிய பராக்கிரமமான ஒரு சக்தியினால மூன்று குணங்கள் வருது சத்வகுணம் ராஜச குணம் தாமச குணம் இதில் சத்வகுணம் வந்து பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்குது ராஜச தாமச குணங்கள் முக்கியமாக தனி மனிதனாக உருவாகின்றது அவனுடைய மனமாக ராஜச குணம்ன்றது வந்து அலைச்சல் தாமச குணன்றது எல்லாத்துலேயும் தேங்கி நிற்றல் அறிவில் தேங்கி ஜட பொருக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லை ஆனா எல்லாம் விதவித காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி எடுக்கிற பிறவிதான் மனிதன் ஸோ மொத்தமுமே பழ பதிவுகள் ரொம்ப நுட்பமாக சாப்ட்வேராக மனமாக பிரபஞ்ச மனமாக எழுந்திருக்கும் போது இந்த நான் வந்து அதுல இருந்து சிக்னல் டிரா பண்ணுது எதிர்க்க சம்பவம் போல பார்க்குது ஸோ இப்படி எல்லாமுமே விளக்கப்பட வேண்டியவைகள் தான் விளக்கப்படுறதுன்னா நீங்க விளக்க முடியாது நீங்க பார்க்கணும் உங்களுக்குள்ள பார்க்கணும் ஒரு பிராணி சித்திரவதப்படுது உங்ககிட்ட அந்த உணர்ச்சி வருது அது யாருக்கு வருது அது வந்து பண்ண முடியாத இருந்தால் நீங்க பண்ணிக்கிட்டே பார்க்கலாம் பண்ண முடியாதுந்தா பண்ண முடியாதவனையும் பார்க்கணும் மொத்தத்தில் உணர்ச்சியை விட்டுறக்கூடாது பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த உணர்ச்சி போயிடும் அதுக்கு முன்னாடி அந்த உணர்ச்சி இல்லைல்ல அந்த சைட்டுக்கு முன்னாடி வேற உணர்ச்சியில் இருந்தீங்கல்ல இந்த நினைவும் போயிடுச்சுன்னா வேற உணர்ச்சி வந்துடும்ல இப்படி நீங்கள் மாறி உங்க முன்னாடி உங்கள் நான் பாவம் மாத்திக்கிட்டே இருக்கு படத்தை மாத்திக்கிட்டே இருக்கு இப்படி மாறுகின்ற அனைத்து உணர்ச்சிகள்லையும் மாறாத இது போல ஆழ்ந்த வரக்கம் தான் தன்மயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அங்கு உதிப்பும் இல்லை மறைப்பும் இல்லை ஸோ உதித்தவைகள் எல்லாம் உணர்ச்சிகளுக்கு ஆட்படும் அதுல ம மனிதன் ரொம்ப முக்கியமான நான் அந்த உணர்ச்சிகள்லையும் எண்ணங்கள்லையும் அவன் தன்னுடைய மூலத்தை பார்க்கணும் நீ எங்கே பா பார்க்கற நீ என்னப்பா நீ என்ன கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கணும் அப்புறம் மனிதன் கஷ்டப்படும் போது மட்டும் அவனுடைய கர்மாவினால்தான் என்று எண்ணி சும்மா இருக்கும் நான் ஒரு வாயில்லா பிராணி அவஸ்தையை போது மட்டும் நெஞ்சம் நிகழ்ந்து நொந்து கொள்கிறது மனதால் சும்மா இருக்க முடியவில்லை இதை போக்க வழி கூறுங்களேன் ஐயா அப்படின்ற அதாவது வாயில்லா பிராணி வந்து உங்களுக்கு கீழே இருக்க மாதிரி நீங்க நினைச்சதுனால வந்தது வாயில்லா பிராணியும் கர்மவினைதான் அத உங்களை பார்க்க வச்சதும் கர்மவினைதான் எல்லாமுமே ஜீவர்கள் ஒரு சில அமீபாலேருந்து தாவரத்திலேருந்து எல்லாம் ஜீவர்கள் அதான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்து இந்துக்களுடைய இதுல பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாற்றையும் வழிபடுவார்கள் எல்லாவற்றிற்கும் மதிப்பு கொடுப்பார்கள் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வார்கள் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு நம்பிக்கை எல்லா தான் நாயி புறவனை த வாங்கியிருக்கிற தான் வசிச்சுட்டு இருக்கிற வீடு வந்து போர்வின்னு பஞ்ச பூதங்களில் காத்த சுவாசிக்கிறது போர்வின்னு சுவாசிப்பானா நம்ம தனியா இருக்கிற வரைக்கும் பஞ்ச பூதங்களும் வேற வேற அந்நியமா இருக்க மாதிரி தான் இருக்கும் எல்லாத்தினுடைய மூலத்தை நீங்க உள்ளதான் பார்க்கணும் அதனால உள்ளதான் கடந்த ஆகணும் இதை வெளியில போய் நீங்க எண்ணிலா இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பதினாலு பில்லியன் வயசாகுது கோடிக்கணக்கான தோற்றங்கள் வச்சு இதெல்லாம் ஒண்ணு ஒன்னாவ நீங்க கேட்டுட்டு இருக்க முடியும் கேட்பவனுக்கு பாருங்க உங்ககிட்ட கேள்வி கேட்ப யாருக்கு என்ன சந்தேகம் நீ எங்க இருந்த முதல்ல அங்க ஆளைய காணும் அப்போ உங்க டைமென்ஷன் தெரியும் நீங்க எப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு டைமென்ஷன் தெரியும் இங்க வந்திருக்கிற சம்பவம் உங்களை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வந்திருக்கு உங்களுடைய கடவுள் தன்மையே உங்களுக்கு அது சம்பவமா வந்து காமிக்க வந்திருக்கு இதுதான் நீங்க உணர வேண்டியது அதனால சம்பவங்கள் முக்கியம் இல்லை உலகத்துல ஒவ்வொரு விஷயமா வந்து இதுல வந்து காரூண்யம் எங்க இருக்கு அன்பு எங்க இருக்கு எல்லாமே போய் உலகமே போய் உலகத்தை பாக்கிறவனா உங்களை நினைக்க வைக்கிறது உங்களுடைய அகந்தை அகந்தை வந்து பழைய பதிவுக்குள்ள சுமந்துகிட்டு இந்த பிரபஞ்சத்துல நீங்காமல் இருக்கின்றது அதனாலதான் மரணத்துல இது முடிவடைவதில்லை திருப்பி பிறவி வருது அடுத்த எண்ணம் வருது இல்ல அதே போல பிறவி வருது புல்லு மலைச்சுக்கிட்டு இருக்குல்ல அதே போல வருது எல்லாம் சகலமும் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் நிகழ்வுகள் யாருக்கு நடக்கிறதுன்றது உங்க மூலத்தை பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் போல புயல் சப்பு நிற்கும் அதுல தோஞ்சு 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 இவைகளை நீங்கள் கடக்க வேண்டும் இதுதான் உள்கடந்து கடவுளாக நீங்களே உங்க விழிப்புணர்வு பூரா கடவுளாவே மாறிடுவீங்க அதுதான் என்னுடைய அவ்வளவே இதற்கு பதில்